ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மே பி யூஸ்ஃபுல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தியோரிஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்வைசேஷனோடைய இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஹியூமன் பீயிங்ஸ்க்குன்னு சொல்லி சில கெப்பாசிட்டிஸ் இருக்குது. அது என்ன கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லாங்குவேஜை உணர்ந்து புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லாங்குவேஜ் அக்வைசேஷன். அதாவது ஒரு மொழியை எப்படி அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். விச் மீன்ஸ் அந்த மொழி மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த அவேர்னஸ், அதுக்கப்புறம் அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்ற ஒரு விஷயம்தான். ஸோ புரிஞ்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வேர்டையோ இல்லை சென்டென்ஸையோ என்ன பண்ணுறாங்க, கம்யூனிகேட்டும் பண்ணுறாங்க. அப்படி வந்து லாங்குவேஜில் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, சில டூல்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் வந்து லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ், செமான்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் வெக்காபுலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனாலஜி அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ சவுண்ட்ஸ், ப்ரனவுன்சியேஷன் வந்து சொல்கிறது வந்து ஃபோனாலஜி. நெக்ஸ்ட்டு மார்ஃபாலஜி அப்படின்னு பார்க்குறப்போ வார்த்தைகள் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். சின்டாக்ஸ் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு செமான்டிக்ஸ் வந்து ஒரு ஒன்றுத்துக்கான மீனிங், வார்த்தைக்கான மீனிங், சென்டென்ஸ்க்கான மீனிங் அண்ட் நிறைய வேர்ட்ஸ், இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு லாங்குவேஜை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது புரியாமே தான் வந்து முதல்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து லேர்ன் பண்ணுறப்ப தான் வந்து இந்தந்த விஷயங்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்பீச்சாக இருந்தால் வேர்க்குலைஸ்டாக சவுண்டாக வந்திருக்கும், இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா மேனுவலாக இருந்தால் சைகையாக வந்து இருக்கும், சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூமனுடைய கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் அக்வைசேஷனில் எது வந்து இங்கே இன்வால்வ் ஆகுதுன்னா மெயின்லி பிரெயின் தான். அந்த ஒரு விஷயம்தான் வந்து ஈஸியாக வந்து அதை உணர்ந்து புரிஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் வந்து ஹியூமனுடைய லாங்குவேஜ் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் லிமிட்டாக இருந்தாலுமே, அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து நம்ம லிமிட் இல்லாத அதிகமாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் புரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் வச்சு நிறைய 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 சென்டென்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரெக்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து மூணு பேஸோட மெக்கானிசமில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன பார்த்தோன்னா, ரிலேட்டிவைசேஷன். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதை வந்து தொடர்ந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றது வந்து ரிலேட்டிவைசேஷன். செகண்ட் வந்து காம்ப்ளிமெண்டேஷன், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்து முடிச்சு விடுறது. அண்ட் அடுத்துன்னு பார்த்தோன்னா கோஆர்டினேஷன், அதோடு சேர்த்து மற்ற விஷயங்களையும் சொல்கிறது. இந்த மாதிரி தான் வந்து சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்வைசேஷன், முதல் முதல்ல ஒரு குழந்தையாக இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் கிடைக்குதுன்னா, அப்போ வந்து ரெண்டு முக்கியமான பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது, கொள்கைகள் வந்து இருக்கான். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி ஒரு ஸ்பீக்கர், நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்க ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க, அதை நம்ம வந்து லிசன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் கைட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி வந்து அந்த ஒரு சைல்டு லேர்ன் பண்ணது இல்லையா, அது உடனே லேர்ன் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி அதை லேர்ன் பண்ணும். அப்படி வந்து பண்ணுறப்போ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த எவால்விங்கில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த குழந்தை வந்து ரெண்டு விஷயம் கவனிக்கும். ஒன்று, அந்த இண்டிவிஜுவல் என்ன சைன் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் சிக்னல் பண்ணுறாங்கன்றதை பார்க்கும். அண்ட் எந்த மாதிரியான ஃபோன் நேம்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கும். லிங்க்விஸ்டிக்ஸ் எல்லாம் எது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முக்கியமாக குழந்தைங்க வந்து லாங்குவேஜை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க
அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க க்வெஸ்சன் ஒன்று ரைஸ் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த லாங்குவேஜில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி தெரியுது அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும், இன்னொன்று அவங்க புரிஞ்சுக்கிற எல்லாமே வந்து ஒரு சர்ஃபேஸ் ஃபார்மில் மேலோட்டமாக தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிடைக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து அவங்க உணர்வு பூர்வமாக அந்த லிங்க்விஸ்டிக் ரூல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷனை வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனை லிங்க்விஸ்டிக்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் அக்வைசேஷன், அதாவது ஒரு மொழி நமக்கு கிடைக்குது அப்படின்னாவே அதை எது யூஸ்வலாக எதை வந்து ரெஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்வைசேஷன் தான், விச் மீன்ஸ் நம்ம குழந்தையாக இருக்கும் போது எப்படி நம்ம அந்த மொழியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த ஸ்டடிக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபேண்ட் அக்வைசேஷன். அந்த இன்ஃபேண்ட் வந்து எதை வந்து லிசன் பண்ணணும், அதனோடய நேட்டிவ் லாங்குவேஜை வந்து லிசன் பண்ணும். அது வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சைன்ட் லாங்குவேஜாக இருக்கலாம். இதே வந்து அந்த குழந்தைக்கு அப்பா ஒரு லாங்குவேஜ் அம்மா ஒரு லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னா, அந்த ரெண்டாவது லாங்குவேஜ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் அக்வைசேஷன் ஆகிறதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் லாங்குவேஜ் அக்வைசேஷன்றது வந்து அது ஸ்கூல் லெவலில் வந்து லிட்ரேசி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வர்றப்ப தான், புரிஞ்சு படிக்கிறப்ப தான் வந்து அதுக்கு அந்த செகண்ட் லாங்குவேஜ் அக்வைசேஷன் அப்படிங்கிற ஒரு இதுவும் சொல்லலாம். அப்போ இதுக்கு வேறு என்ன பேர் சொல்லணும்னா, இது வந்து பைலிங்குவல் லாங்குவேஜ் அக்வைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜாக தான் இருக்குமே தவிர அது செகண்ட் லாங்குவேஜ் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. லைக் ஸ்பீச் மாதிரி ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் லாங்குவேஜில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபாரின் லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட், முக்கியமாக லிட்ரஸின்னு வரப்போ ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப கலந்து கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் அக்வைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் குவாலிட்டியாக, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல்ஸோ இல்லை நான் ஹியூமன்ஸோ வந்து நம்ம பேசுகிற அளவுக்கு அது கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி சவுண்ட் பண்ணாலும் லிட்ரேசி ரேட் வந்து அதுக்கு இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு வந்து லாங்குவேஜ் எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனை வந்து ஐடியாவாக கொடுக்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தா, பிளாட்டோ. ஸோ பிளாட்டோ வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ட் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு இல்லையா, அந்த மீனிங்கை நம்ம மைண்டு எப்படி வந்து புரிஞ்சு மேப் பண்ணி வச்சுக்குது அப்படின்னா, அதுக்கு அந்த ஒரு தகுதி எப்படி கிடைச்சிதுன்னா பிறப்பிலையே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் அவங்கள மாதிரி சான்ஸ்கிரிட் கிராமாரியன்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நூற்றாண்டுகளாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விவாதம் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னா ஹியூமனுக்கு இந்த எபிலிட்டி அப்படின்றது, அதாவது இந்த மீனிங்கை வேர்டுக்கான மீனிங்கை புரிஞ்சிக்கிற எபிலிட்டி வந்து கடவுள் கொடுத்த கிஃப்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வந்து அவங்கள பார்த்து தான் வந்து இவங்கள வளர்ந்துருப்பாங்க. இப்போது ஒரு குழந்தைகிட்ட கவு பற்றி சில விஷயங்கள் கேட்குறோம் அப்படின்னா அது கவு பற்றி சொல்லுதுன்னு ஆப்வியஸ்லி அது ட்ரஸ்டடாக எந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசினாங்களோ அந்த கவு பற்றின விஷயங்கள் எல்லாம் அது லிசன் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து அது சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிலோசஃபர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா, ஏன்ஷியன் சொசைட்டி பழங்கால சமுதாயத்தில் வந்து எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி வந்து ஹியூமன் வந்து அந்த ஒரு லாங்குவேஜை புரிஞ்சு அண்ட் அதுக்கப்புறம் அதை பேசி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ இந்த எம்பிரிக்கல் மெத்தட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லைக் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண நிறைய தியோரிஸ் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற இப்போ இருக்கிற அந்த டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபிலோசஃபர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நோண்டி பார்த்ததில் நமக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லாங்குவேஜ் அக்வைசேஷன் வந்து நம்ம லாங்குவேஜை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மேனோடைய எபிலிட்டி இருக்கு இல்லையா அவங்களுடைய நாலேஜ் மூலமாக அந்த லேர்ன் பண்ணுற கான்செப்ட் வந்து இந்த ஒரு லாங்குவேஜ் அக்வைசேஷனில் ஒரு பார்ட் அது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற தாமஸ் ஹாப்ஸு, ஜான் நாக்ஸ் இவங்கெல்லாம் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, நமக்கு நாலேஜ் அறிவுன்ற ஒரு விஷயம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, உருவம் இல்லாமல் ஒரு உணர்வு பூர்வமான இம்ப்ரெஷன்லேருந்து வந்தது தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் வந்து மற்ற ஆர்கியூமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து வந்ததுன்னு இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா, சென்சரி எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்திருக்குது, உணர்ந்து அவங்க அனுபவப்பட்டு தான் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருடல்ஃப் கேர்னாப்ஸ் ஹபு அவங்க வந்து என்ன முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய எல்லா நாலேஜஸ்மே எப்படி லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னா, சென்ஸ் பண்ணின ஒரு விஷயங்கள்லேருந்து தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஐடியா எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றதுக்கு எல்லாத்தையுமே சிமிலராக இது பண்ணி அண்ட் அதை ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி அவங்க மைண்டுக்குள்ளே லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிஹேவியரிசம்க்கு ஆதரவாக இருந்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லாங்குவேஜ் அப்படின்றது வந்து நம்ம எந்த ஃபார்மில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்பரண்ட் கண்டிஷனிங் மூலமாக. இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங்ன்றது பேசிக்காக என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தூண்டுதல் இருக்கும், அந்த தூண்டுதலுக்கான ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கும். அப்படி அந்த தூண்டுதல் அந்த தூண்டுதலுக்கான ரெஸ்பான்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் அதுலேருந்து லேர்ன் பண்ணிப்போம். அப்படி லேர்ன் பண்ணுறது பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் அப்படி லேர்ன் பண்ணுறது நம்ம பிஹேவியராகவே மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. அதனால தான் வந்து இதுக்கு வந்து பிஹேவியரிஸ்ட் தியரின்னும் பேர் இருக்குது. அண்ட் பிஎஃப் ஸ்கின்னரோட வெர்பல் பிஹேவியர் 1957 வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். ஸோ ஒரு சைல்டு இருக்குது அப்படின்னா, அந்த சைல்டு வந்து அப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து திருப்பி திருப்பி சொல்லுது. ஸோ அந்த திருப்பி திருப்பி சொல்கிறப்போ அந்த வேர்ட் வந்து அந்த சைல்டுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க, தெரிஞ்சதால அந்த குழந்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட மதர் வந்து அந்த குழந்தைய தூக்குறாங்க. அப்படி தூக்குறது வந்து அந்த ஸ்டிமுலஸ்க்கான ஒரு ரெஸ்பான்ஸ், அவங்க மதர் அவங்கள தூக்குனாங்க. அண்டு தூக்குனது வந்து அவங்களுக்கு ஒரு ரிவார்ட். ஸோ அப்போ அந்த சைல்டோட மைண்டில் என்ன ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வேர்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணால் நம்ம தூக்குவாங்க அப்படின்ற அந்த வேர்டுக்கான மீனிங் புரியும். அதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்ட்ராங்காக வந்து அந்த வேர்ட் மீனிங்கை வந்து புரிஞ்சுக்குது. ஸோ வேறு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து அந்த குழந்தை இதை யூஸ் பண்ணிக்கும். ஸ்கின்னரோட பிஹேவியரிஸ்ட் ஐடியாவை வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் சாம்ஸ்கி. ஸோ அந்த நாம் சாம்ஸ்கி வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஐடியாவை ஏன் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் சாம்ஸ்கியோட ஐடியா வந்து எதனுடைய பேஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மைண்டோடைய ஃபங்க்ஷன் தான். ஸோ மென்டல் ஃபங்க்ஷன், அந்த ஒரு குழந்தைக்கு நீங்கள் சும்மா அந்த ஒரு தூண்டுதல் அண்ட் ரெஸ்பான்ஸ் மூலமாக மட்டும் அது லேர்ன் பண்ணிக்காது, அதனுடைய மென்டல் ஸ்டேட்டோடைய ஃபங்க்ஷனில் தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை அது லேர்ன் பண்ணிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன அட்டாக் பண்ணி பேசுகிறாங்கன்னா, இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் இருக்கு இல்லையா, அந்த தூண்டுதலுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபால்ஸு மித்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு, என்னதான் வந்து அவங்களுக்கு அந்த அடல்ட் சொல்லி கொடுத்தாலுமே வந்து அதை வந்து அவங்க இக்னோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போது வந்து கிவ் அப்படிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு கேவ் தான் பாஸ்ட் டென்ஸுன்னு சொல்லி கொடுத்தா கூட அப்போதைக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துட்டு திரும்பவும் வந்து அதை வந்து தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து கிவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பாக புரிஞ்சிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களா ப்ராப்பராக படிக்கும் போது தான் வந்து அது கேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம வெறும் ஸ்டிமுலஸ் தூண்டுதலை வச்சு மட்டும், அந்த ரெஸ்பான்ஸை வச்சு மட்டும் அந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதன் மூலமாகவே லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கலான்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த சைல்டு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து படிக்கணும், படித்தா மட்டும்தான் வந்து இது கரெக்டாக தப்பான்ற ஒரு விஷயம் அதுக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ப்ரைமரி வே ஆஃப் லாங்குவேஜ் அக்வேரிங் வேணால் சொல்லிக்கலாமே தவிர,
அதுவே லாங்குவேஜ் அக்வைரிங் சொல்ல முடியாது. ஸோ அது ஸ்டேஜ் ஒன். ஸ்டேஜ் டூவில் அதுக்கு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுற ஸ்டேஜ், கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் இயர்லேருந்து செவன்த் இயர் வரைக்கும் அது இன்ஃபர்மேஷன்லாம் ரிசீவ் பண்ணுற ஸ்டேட். ஸோ அந்த ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மட்டுமே அதுக்கு இல்லாமல் இந்த ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ சாம்ஸ்கி இங்கே என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, இப்போது இந்த ஆப்பரண்ட் கண்டிஷன் மூலமாக அவங்க ஸ்டிமுலஸ் மூலமாக ரெஸ்பான்ஸ் மூலமாக ஒரு வேர்ட் ஒரு வார்த்தையை வந்து அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை தப்பாக லேர்ன் பண்ணிக்கிட்டப்போ வந்து இது வந்து கரெக்டாக வந்து இருக்காதே இந்த ப்ராசஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த ஸ்டெப் வேணும்னா, இந்த செகண்ட் ஸ்டெப் வேணும் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி இவங்களுக்கு பேசிக்காக அப்போ என்ன தெரியணும்னு இங்கே சென்ட்ரல் ரோலாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சென்டான்டிக் நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ அந்த சென்டான்டிக் நாலேஜ் என்னென்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு நாம் சாம்ஸ்கி. அப்படி அந்த ஹியூமன் மைண்டுக்குன்னு இருக்கிற கெப்பாசிட்டி, லாங்குவேஜை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து ஹியூமன்ஸ் மற்ற நான் ஹியூமன் பீயிங்ஸ் லைக் அனிமல்ஸ்லேருந்து வித்தியாசப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து எல்லா வித்தியாசத்தையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்ன்றதால சில யூனிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாக்கெட் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஹியூமன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜுக்கான ஒரு ஃபீச்சரை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹாக்கெட். ஸோ அந்த டிசைன் பண்ண ஃபீச்சரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஹியூமன் மைண்டு முதல்ல ஒரு சவுண்டை கேட்டு ஃபோனம்ஸை புரிஞ்சு, அதுக்கப்புறமா மார்ஃபம்ஸை புரிஞ்சு, அதுக்கப்புறமா அது ஸ்கூல் லெவலில் போகிறப்போ அங்கே இருக்கிற சின்டாக்ஸை புரிஞ்சு, செமான்டிக்ஸை புரிஞ்சு, அதுக்கப்புறம் நிறைய வேர்ட்ஸை லேர்ன் பண்ணி, இது எல்லாத்தையுமே நாலு ஸ்கில் மூலமாக லேர்ன் பண்ணி வந்து ஒரு ஒரு சென்டென்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன தான் அவங்களுடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தால் கூட அந்த சென்டென்ஸோட யூசேஜும் வேர்ட்ஸோட யூசேஜும் புரிஞ்சிக்கிட்டு அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. Thank you so much for watching this video and please do subscribe my channel.